வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, தனுஷ்கோடியில் கரவலை இழுத்தாங்க. கரவலை இழுத்ததில் வந்து ஒரு அஞ்சால மீன் ஒன்று வந்திருக்கு. இந்த அஞ்சால மீன் வந்து வலையிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க. இது வந்து எப்படின்னா இந்த கடலை நோக்கி வந்து போகுது. இப்போ நம்ம வந்து இந்த அஞ்சால மீனில் வந்து என்னன்னா முள் அதிகமாக இருக்கும். அப்புறம் என்னன்னா இது வந்து கடிச்சிச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கையிலோட சதையை வந்து போயிடும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து உரமாக கடிக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான், இதோட பெரிய பெரிய சைஸ்லாம் வரும். இந்த அஞ்சால மீன் பார்த்தீங்கன்னா வந்து முள் அதிகமாக இருக்கும். அதனால என்னன்னா ஒரு சில மீனர்கள்லாம் இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு சில மீனர் வந்து இது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாறைகள் உள்ள இடத்துல வந்து உள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நான் கலர் மீன் போகும்போது இந்த அஞ்சால மீன் வந்து நிறையா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பாறைகளில் வந்து உள்ளே உட்காந்துட்டு என்னச்சுன்னா பக்கத்தில் வர மீனை வந்து சாப்பிட்டு உள்ளேயே வந்து சேஃபாக வந்து இருக்கக்கூடிய மீன்கள் தான் இந்த மீன்கள். இது வந்து அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மணல் பரப்போட இந்த கல்லுகள் இருக்கிற இடத்துல தான் வந்து அதிகமாக வந்து இது வாழும். இப்போ வந்து நம்ம வந்து மீனோட வந்து வலையிலேருந்து டக்குன்னு தட்டி போட்டாங்க. ஏன் அப்படின்னா கடிச்சிடக்கூடாது, யாருமே வந்து கடிச்சிடக்கூடாதுன்னு காட்டி தான். ஏன்னா கடிச்சிச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து சதையே இது மாதிரி போயிடும். இது வந்து ஒரு 2 அடி நீளத்தில் இருக்குது இந்த அஞ்சால மீன். இது வந்து ரேட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும், ஏன்னா வந்து இதை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன மாதிரி கடல் நோக்கி போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் இது வந்து ரொம்ப டயர்டாயிட்டு அப்போ என்னென்னா டக்குன்னு வந்து தூக்கி உள்ளே போட்டோம். கடலுக்குள்ளே நெறிஞ்சு உள்ளே போகுது பாருங்க. கரவலை இழுத்துட்டு இருக்காங்க, கரவலை இழுத்து முடிச்சிட்டாங்க. முடிச்சதில் வந்து இந்த மீனர்கள் வயிறளவில் தட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ரொம்ப டயர்டாயிட்டு அப்போ நாங்கள் நினைச்சிட்டோம்னா தூக்கி உள்ளே போட்டோம். கடலுக்குள்ளே போடும்போது பார்த்தா போடணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படி போட்டாலுமே நம்ம வந்து கையை கடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் சோர்ந்து இருக்கனால நம்ம வந்து கையை கடிக்க வரல. இதே வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தூக்கும்போது வளைஞ்சிட்டு நம்ம கையை வந்து கடிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் அந்த மீன் வந்துச்சாலே கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து என்ன செய்யணும், எடுத்து போடணும். நம்ம வந்து விசைப்படல மீன் பிடிக்க போதும் சரி, வந்து அஞ்சால மீன் வந்து பெரிய பெரிய அஞ்சால மீனாக இருக்கும். அது விலங்க நம்ம போகிறனால பெரிய அஞ்சால மீன் நிறையா இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அதெல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து கடலே விட்டுருவோம். ஏன்னா வந்து அது வந்து பெருசாக இருக்கும், டக்கு நம்ம வந்து கால் கையை வந்து நம்ம விரலை வந்து கடிக்கிற மாதிரி வரும். அதெல்லாம் நாங்கள் எடுத்து வெளியே விட்டுருவோம். அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி நீந்தி போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீந்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாலு நிமிஷம்